ராம்பால் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. ராம்பாலோட மனைவி தன்னோட முகத்தை சுடு சுடுன்னு வச்சுக்கிட்டு ராம்பால் கிட்ட என்ன சொன்னான்னா, எத்தனை தடவை சொல்லிட்டேன் உங்களை ஒரு மோட்டர் பைக் வாங்கிக்க சொல்லி, ஆனா நீங்க நான் சொல்றது எதையுமே கேக்குறது இல்ல. ஆமா ஆமா, உங்க அப்பா எனக்கு கொடுத்த லாக்கரை நான் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்ல. நான் எப்போது உங்ககிட்ட எதையாவது வாங்க சொல்லி சொன்னேன்னா, எதுக்காக தேவையில்லாம எங்க அப்பாவை இழுக்கிறீங்க நீங்க? ஏன்னா உன்னோட அப்பா தான் என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, அவர் எனக்கு வரதட்சணையா கார் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்னன்னா, ஒரு டப்பா வண்டி சைக்கிள்ல கொடுத்துட்டு டாடா பாய் பாய்னு சொல்லிட்டாரு. அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரோட மாப்பிள்ளைக்கு கார்ல பெட்ரோல் போடுறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு. அதனாலதான் அவரு உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்க பாரு, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. நீங்களும் என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஒரு விஷயத்த மறக்காதீங்க, இப்ப கூட நீங்க எங்க அப்பா கிட்ட 10,000 ரூபாய் பணம் கடன் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ராம்பாலோட மனைவி இதத்தான் சொன்னாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசான அம்மா பேசுற சத்தம் உங்க ரெண்டு பேரோட காதுல விழுந்தது. அங்கேயே நில்லுங்க. ராம்பாலும் அவரோட மனைவியும் அதே இடத்துல நின்னாங்க. இது யாருடைய குரலுங்க? இது தெரியலையே, ஒருவேளை இது பேய் பூதம் ஏதாவது இருக்குமா? அப்பதான் ஒரு வயசான அம்மா ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி வந்து நின்னாங்க. ராம்பால் அந்த வயசான அம்மாவோட காலை பார்த்ததும் அவ்வளவு உயரமான காலை பார்த்து நடுநடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு எல்லாம் தெரியும், உங்க ரெண்டு பேர் கையில பணம் இருக்குன்னு. உங்க கையில நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கல. ஐயோ, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க கையில இருக்கிற பணத்தை உங்க கையில கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ராம்பாலோட மனைவி ராம்பால் கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க, அந்த பணத்தை அந்த அம்மா கையில கொடுங்க. ராம்பால் உடனே தான் கையில இருந்த 10,000 ரூபாய் பணத்தை அந்த வயசான அம்மா கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே பயந்தபடி அங்க இருந்து ஓடினாங்க. மறுநாள் ராம்பாலோ அவரோட மனைவியோ கிராமத்து தலைவரை பார்க்க போனாங்க. நீங்களும் பயங்கரமா என்ன மாதிரியே கத்த ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்ற தலைவர் ஐயா? நாங்க ரெண்டு பேரும் நேத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். வர வழியில திடீர்னு ஒரு வயசான கிழவிய பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அந்த கிழவி ஒரு பேயாதான் இருக்கும். அந்த கிழவியோட காலு சாதாரண காலை விட ரொம்ப நீளமா இருந்தது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பேய் பூதங்களோட காலு திரும்பி இருக்குமா, ஆனா இன்னைக்கு முதல் தடவையா கேள்விப்படுறேன். அதாவது அவங்க கால் பெருசா இருக்கும்னு. நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பண்றேன். நீங்க என்ன உதவி பண்ண போறீங்க? அட, அந்த பேய் என்னோட 10,000 ரூபாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போயிடுச்சே. என்ன, 10,000 ரூபாவா? அந்த பேய் என்ன உன்னோட 10,000 ரூபாவை எடுத்துட்டு போய் ஊருகா போட போகுதா என்ன சொல்லு. எனக்கு எப்படி தெரியும், நீங்க கிராமத்தோட தலைவர், சீக்கிரமா இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. மறுநாள் தலைவர் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாமியார பார்க்க போனாரு. என்ன விஷயம் தலைவரே, இன்னைக்கு என்ன உன்னோட முகத்துல ரொம்பவே கவலை அதிகமா இருக்கு? விஷயம் அப்படிப்பட்டது சாது ஐயா, எங்க கிராமத்துல ஒரு பெரிய கால் இருக்கிற வயசான ஒரு பேய பார்த்ததா எல்லாரும் சொல்றாங்க. அவ போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பணத்தை திருடுறாளாம். என்ன, இது ரொம்பவே பயங்கரமான விஷயமாச்சே தலைவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுக்காக நான் அந்த இடத்துல போய் பூஜை பண்ணி ஆகணும். எங்க ஜனங்க அவங்க காசை தொலைக்கிறாங்களோ அந்த இடத்துல பூஜைக்கான ஏற்பாடை நானே செய்யறேன். ஒருவேளை நீங்க வந்தீங்கன்னா அந்த பெரிய கால் இருக்கிற பேய் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போகாது. ஆ, தெரியும் தெரியும். சரி, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? மொத்தமாக 20,000 ரூபாய் செலவாகும். நாளைக்கு நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பொருட்களை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கே பூஜையும் ஆரம்பிச்சிருங்க. சந்தால் வசூல் பண்ணி பண்ணி தலைவர் ஜமீன்தார் வீட்டுக்கு போனார். இந்தோங்க தலைவர், என் சார்பா மொத்தம் 1,000 ரூபாய் இருக்கு. சீக்கிரமா அந்த பயங்கரமான பேயை இங்கிருந்து துரத்துங்க. நான் நகரத்துக்கு ஒரு முக்கியமான வேலையா போகணும். அந்த கிழவி பேய் என் முன்னாடி வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன். தலைவர் எல்லார்கிட்டயும் சந்தா வசூல் பண்ணிக்கிட்டே சிக்ஷான்னு பேர் கொண்ட ஒரு வயசான கிழவி வீட்டுக்கு போனாரு. அவங்க தன்னுடைய வயசான புருஷன் கூட இருந்தாங்க. தலைவர் அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாரு. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? எவ்வளவு நேரமா நான் கதவு தட்டிக்கிட்டு இருக்கேன்,
ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. கொஞ்ச நேரத்துல சிக்ஷாவோட புருஷன் தீனு வெளிய வந்தாரு. என்ன விஷயம் தலைவர், எல்லாமே ஓகே தானே? கிராமத்துல ஒரு பெரிய கால் இருக்கிற வயசான பேய் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக நாம பூஜை பண்ணி ஆகணும். அப்புறம் பூஜைக்கு ரொம்ப அதிக பணம் செலவாகுது. அதனால ஏதாவது நன்கொடை கொடுங்க. தீனு 50 ரூபாய் பணத்தை கையில கொடுத்துட்டு தலைவர் கிட்ட சொன்னாரு. என் கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்கு. உங்களோட மனைவி சிக்ஷா எங்க ஆலைய காணும். அவளுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லைல்ல, பாவம் அவ பாயிலதான் படுத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் தலைவரோட காதுல சிக்ஷா இரும்புற சத்தம் கேட்டுச்சு. தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. தீனு மெல்ல மெல்ல நடந்து தன்னோட மனைவி சிக்ஷா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க தன்னோட கால்களை பெட்ஷீட்டால மூடிக்கிட்டு இருந்தாங்க. சிக்ஷா, நீ இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தானா? நான் சரியா தான் செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மறுநாள் தலைவர், சாது, ராம்பால், அப்புறம் அவருடைய மனைவி எல்லாரும் அதே மரத்துக்கிட்ட போனாங்க. அந்த மரத்துக்கிட்ட தான் அவங்க அந்த நீளமான கால்கள் கொண்ட வயசான பாட்டியை பார்த்தாங்க. இங்க பாருங்க சாதுசாமி, நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போயிட்டு இருந்தோமா, அப்போ அவ திடீர்னு இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வந்து எங்க முன்னாடி வந்து நின்னுட்டா. அவளோட காலு ரொம்பவே பெருசா இருந்துச்சு. போதும் ராம்பால், போதும். உன்னோட வாய இப்போ நீ மூடிக்கோ, ஏன்னா நான் இப்போ பூஜை ஆரம்பிக்க போறேன். இப்படி சொல்லிட்டு அந்த சாது பூஜைய ஆரம்பிச்சாரு. மந்திரங்களை சொன்னாரு. ஈம் பீப் சம்பா, சம்பா கங்கை நீரை குடு, குழந்தைங்களுக்கு சக்தியை கொடு, மொத்தமா அழிச்சிடு அந்த பெரிய கால் இருக்க வயசான கிழவி, அதாவது பேய் கதையை முடிச்சிடு. ராம்பாலோட மனைவி ராம்பால் கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க இவர் குழந்தைங்களுக்கு பாட்டு பாடுறாரா இல்ல மந்திரங்களை சொல்றாரா? நீ முதல்ல உன் வாய மூடுறியா? இவரு ரொம்பவே சக்தி வாய்ந்தவரு. இவரோட மந்திரம்லாம் கேட்க வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா கண்டிப்பா வேலை செய்யும். இவர் போடுற இந்த மந்திரங்களால அந்த வயசான பெரிய கால் கிழவி எங்க இருந்தாலும் எரிஞ்சு சாம்பலாயிட போற பாரு. கொஞ்ச நேரத்துல சாது தலைவர் ராம்பால் அப்புறம் அவரோட மனைவி கிட்ட சொன்னாரு. இப்போ நம்மளோட கிராமம் அந்த பெரிய கால் இருக்கிற பேயோட பிடியில இருந்து முக்தி அடைஞ்சிடுச்சு. இப்படி சொல்லிட்டு சாது அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. மறுநாள் ஜமீன்தார் ராத்திரி நேரத்துல தன்னோட காரை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போனாரு. அப்ப திடீர்னு அவரோட கார்ல இருந்த 4 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. ஜமீன்தார் ரொம்ப பயந்துகிட்டு அந்த காரை விட்டு வெளியில வந்தாரு. அவர் பார்த்த போது அவரோட காரோட 4 டயர்லயும் ஆணி குத்தி இருந்தது. இது எப்படி நடந்துச்சு? இத பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல யாரும் ஆணி வச்ச மாதிரி இருக்கு. ஜமீன்தார் இவ்வளவுதான் சொல்லி இருப்பாரு. அப்பதான் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசான கிழவி அங்கிருந்து நேரா ஜமீன்தார் கிட்ட வந்தது. ஜமீன்தாரோட பார்வை அந்த கிழவியோட கால்களை பார்த்ததும் அவரு நடுங்க ஆரம்பிச்சாரு. யார் நீ? இதை தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை உன்னோடது கிடையாது. அதாவது நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட பையில தங்கத்தை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போய்கிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த தங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படி கொடுக்கல, என்னுடைய நீளமான கால்களால உன்னை மெதிச்சு கொன்னு தூக்கி வீசிடுவேன். ஜமீன்தார் ரொம்ப பயந்துகிட்டு அந்த பேக அந்த வயசான கிழவிக்கிட்ட கொடுத்தாரு. எதுக்காக என் முகத்தை பாத்துக்கிட்டு நிக்கிற? உடனே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, இல்லன்னா உன்னுடைய பிணத்தை இதே இடத்துல எரிச்சிடுவேன். ஜமீன்தார் அங்க இருந்து ஓடிட்டாரு. மறுநாள் ஜமீன்தார் தன்னுடைய வீட்டுக்கு தலைவரையும் அந்த சாதுவையும் வரவழைச்சாரு. தலைவரே, நேத்து ராத்திரி அந்த பெரிய கால் இருக்கிற பயங்கரமான கிழவி என்கிட்ட இருந்து அந்த தங்க நகைகளை திருடிட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா நம்மளோட சுவாமி தான் அவரோட மந்திரத்தோட சக்தியால அவளை எரிச்சிட்டாலே. இந்த சாமியார் ஒரு ஏமாத்துக்காரன் தலைவரே. இவருக்கு பேய் பூதம் பத்தி எல்லாம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இவருக்கு வேற விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. இல்லனா ஒரு பேய் இல்ல பூதம் ரோட்ல கார் டயரை பஞ்சர் ஆக்கிறதுக்காக ஆணிய போட்டு வைக்குமா? நம்ம கிராமத்துல இருக்கிற யாருக்கோ தான் கால் இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் அவங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்த பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமத்துல அந்த மாதிரி வயசான கிழவி யாரும் கிடையாது.
யாருக்கும் அவ்வளோ பெரிய காலும் கிடையாது. யோசிங்க தலைவரே, யோசிங்க, யாராவது இருப்பாங்க. அப்பதான் தலைவர் திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிக்ஷா வீட்டுக்கு நன்கொடை வாங்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ சிக்ஷாவோட புருஷன் 50 ரூபாவை எனக்கு நன்கொடையா என் கையில கொடுத்தாரு. ஆனா அவர்கிட்ட 50 ரூபாய் எங்க இருந்து வந்திருக்கும்? அவங்க தான் 1 ரூபாய்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், அவரோட மனைவி சிக்ஷாவும் வெளியே வரவே இல்லை. அப்படின்னா சிக்ஷாவோட காலு விசித்திரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம இப்பவே உடனே அங்க போய் கண்டிப்பா பார்த்தாகணும். தலைவரும் ஜமீன்தாரும் கிராமத்து ஜனங்களை ஒன்னா கூட்டிக்கிட்டு நேரா சிக்ஷாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அத்தனை பேரை பார்த்துட்டு சிக்ஷாவோட புருஷன் தீனு ரொம்ப பயங்கரமா பயந்துட்டாரு. தலைவரே, ஜமீன்தார் ஐயா, நீங்க இங்க என் வீட்டுக்கு அதுவும் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எல்லாமே ஓகே தானே? உங்க முகத்துல இருக்கிற அந்த பயமே எல்லாத்தையும் சொல்லுது. நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் ஜமீன்தார் தலைவரோட பார்வை சிக்ஷா மேல பட்டுச்சு. அவ தன்னோட கால்ல கம்பளத்தை போத்திக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. அப்புறமா மர்மமா சிரிச்சிட்டு இருந்தா. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல சிக்ஷா, ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ உன்னோட கால்களை எதுக்காக இந்த போர்வை வச்சு மறைச்சு வச்சிருக்க? தலைவர் இந்த மாதிரிதான் கேட்டு இருப்பாரு. அப்பதான் சிக்ஷா தன்னோட கால்ல இருக்கிற கம்பளத்தை எடுத்தா. சிக்ஷாவோட நீளமான கால்களை பார்த்துட்டு அந்த தலைவரும் ஜமீன்தாரும் ரொம்ப அதிர்ச்சி நிறைஞ்ச பார்வையோட அவங்கள பார்த்தாங்க. சிக்ஷா, அப்படின்னா அது நீதானா? கிராமத்து ஜனங்களை உன்னோட இந்த பெரிய காலை காட்டி பயமுறுத்தி ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போறது? சிக்ஷா, உன்னோட காலு நல்லா தானே இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு எப்படி உன் காலு இவ்வளோ பெருசா மாறுச்சுன்னு சொல்லு. நான் ஒன்றும் ஏழை ஜனங்க யார்கிட்டையும் கொள்ளடிக்கல. அந்த பெரிய பெரிய மோசமான ஆளுங்க கிட்ட கொள்ளடிச்சேன். அவங்க எல்லாம் என் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை அடைச்சவங்க. எனக்கு எதுவும் புரியலையே. என் புருஷன் தீனு அப்புறம் நான் உங்களோட வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஜமீன்தார் ஐயா. ஆனால் இந்த தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக என்னையும் என்னுடைய வயசான புருஷனையும் வேலையை விட்டு வெளியில் துரத்துனீங்க. ராம்பால் அப்புறம் அவருடைய மனைவியை உங்கள் வீட்டில் எங்களுடைய இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் வேலைக்கு வச்சிட்டீங்க. உங்களோட இந்த முடிவுனால நாங்கள் பசி பட்டினியோட சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணுன்றதுக்காகத்தான் செஞ்சோம். ஜமீன்தார் ஐயா, இது எவ்வளவு வித்தியாசமான விஷயம்னா, ஒரு ஏமாத்துக்கார சாதுவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக கிராமத்து தலைவர் மொத்த கிராமத்திலையும் வசூல் பண்றாரு. ஆனா நாங்க புருஷன் பொண்டாட்டி இத்தனை நாளா பசியோட இருக்கோம். கிராமத்து தலைவர் அப்புறம் இந்த கிராமத்துல யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் இந்த விஷயத்த நினைச்சு வெக்கப்படணும். நான் என்னோட தப்ப ஒத்துக்கிறேன் சிக்ஷா, ஆனா உன்னோட காலு எப்படி இவ்வளோ பெருசா ஆச்சு? சொல்ல போனா எங்க குடும்பத்துக்கு இது ஒரு வினோதமான நோய். எங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபர் 70 வயசுக்கு மேலையும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுடைய சாதாரணமான கால்கள் ரொம்ப உயரமா மாறிடும். எனக்கும் அதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னு தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். கொள்ளடிக்கணுங்கிற எண்ணத்துல அப்படி செய்யல. என்ன மன்னிச்சிடு சிக்ஷா, நான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. நாளிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் என் வீட்லயே வந்து வேலை பாருங்க. அப்புறம் உங்களுக்கு சம்பளம் 2 மடங்கு தரேன். ஜமீன்தாரும் மத்தவங்களும் சிக்ஷாவோட வீட்ல இருந்து போயிட்டாங்க.